हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल आयुषी स्टडीज़ ज़ोन। இன்னைக்கு வந்து வாய்ஸ்க்கான பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வாய்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ அண்ட் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்துருப்பேன், 5 ரூல்ஸ் ஐ திங்க் 6 ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் கொடுத்துருப்பேன், அதை ஜஸ்ட்டு பைக்அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பைக்அவுட் பண்ணிங்கன்னா அதை செக் பண்ணும்போது நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து எழுதிட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக அண்ட் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சில சென்டென்சஸை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அண்ட் செகண்ட் வீடியோலேயும் பார்த்திங்கன்னா சென்டென்சஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி, ஆக்டிவ் பாசிவ் அப்படி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம டென்ஸுக்கு ஃபார்முலா கொடுத்தோம் இல்லையா, 12 டென்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் பைக்அவுட் பண்ணி அதை அப்ளை பண்ணி எழுதிறீங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்தா ஈஸியாக அப்ளை பண்ணி அதை கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாசிவ் மாற்ற தெரியும்னா நோ ப்ராப்ளம், இல்லை எனக்கு ஃபார்முலா கொடுத்தா பைக்அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா நான் வே டு சக்ஸஸ் கைட்லேருந்து வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து வே டு சக்ஸஸ் கைடை வந்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பேஜ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. சரி, நம்ம வந்து இதை மற்றவங்களுக்கும் சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோஸ்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை பைக்அவுட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து காமிக்கிறேன், அதை அப்படியே வந்து பைக்அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட, இல்லை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைடில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸில் அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைக்அவுட் பண்ண. நீங்கள் பார்த்துட்டே ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக பைக்அவுட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பைக்அவுட் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்களே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்தந்த டென்ஸுக்கு ஃபார்முலா படித்தோம் இல்லையா. சிம்பிள் ப்ரெசன்ட்னா வேர்பு 1 ப்ளஸ் வேர்பு 1னா எஸ் இல்லை வேர்பு 1னோட இஎஸ்ஆர் இருக்கும். பாஸ்ட்னா வேர்ப் 2, ஃப்யூச்சர்னா வந்து வில்லு ப்ளஸ் வேர்பு 1, அந்த மாதிரி படித்தோம் இல்லையா. அதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இந்த டென்ஸ் அண்டு ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போ இது ரெண்டு ஒன்றுன்னு சொல்லியாச்சு, இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதனால் இதுவும் படித்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பாசிவ் வாய்ஸ் மூவ் பண்ணலாம். பாசிவ் வாய்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணுன்றதை பாருங்கள். பாசிவ் வாய்ஸ் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கான பிவா ப்ளஸ் வேர்ப் 3, பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா பாஸ்ட்டுக்கான பிவா ப்ளஸ் வேர்ப் 3, ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சர் அப்படின்னாலே கண்டிப்பாக வில் வரும். இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன, ஷால். ஸோ ஷால் அவர் வில் போட்டுட்டு இதுக்கான பிவாப் எதுவும் கிடையாது, அதனால் பிஏ பிவாபா போட்டுட்டு வேர்ப் 3யை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சேம் தான். இப்போ வந்து இதுக்கு அப்படியே தான் வேர்ப் 3 வேர்ப் 3. இப்போ இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இந்த ஃபார்முலா, கண்டினியூஸ்ன்னு வருதே, கண்டினியூஸ்னால் என்னப்பா ஐஎன்ஜி சேர்ப்போம் இல்லையா, வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பியோட ஐஎன்ஜி சேர்த்து பீயிங் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணுவோம் இங்கே, அவ்வளோதான் சேஞ்சஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு நோ பாசிவ், இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ இது சேம் தான். அண்ட் நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது என்னது பீ வெப் சேர்க்குறோம், பட் இங்கே என்ன செய்வோம், ஹேவ் ஃபார்ம் தான் சேர்ப்போம், ஹேவ் இல்லை ஹேஸ், இங்கே வெப் 3. இப்போ இங்கே பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கா, பர்ஃபெக்ட் அப்படின்னா பீன் சேர்க்கணும், என்ன சேர்க்கணும், பீன் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், அதே இப்படி கூட நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், இப்படியும் கம்பேர் பண்ணுங்கள், இல்லை இப்படியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் சேம் தான், இங்கே பீன் மட்டும் ஆட் பண்ணுறோம், சேம் தான் பட் பீன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பர்ஃபெக்ட்னாலே பீன் ஆட் பண்ணணும், கண்டினியூஸ்னாலே பீயிங் ஆட் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா, இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சாலே போதும், இதுதான் பேசிக்கே, ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர், இதுக்கான பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நோ பாசிவ். அப்போ மொத்தம் 4 டென்ஸ்க்கு நோ பாசிவ் ஃபார்ம், பட் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்ம் இருக்குது, அதாவது டென்ஸ் இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த கையில் கூட சில ஃப்ளோ சார்ட் மாதிரி நிறைய நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாம், பாருங்கள், ரவி பிளேஸ் ஃபுட்பால், இது சப்ஜெக்ட், இது வெர்ப், இது ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட், வேர்பை சேஞ்ச் பண்ணணும், பை போடணும், சப்ஜெக்ட் இன் த பிளேஸ் ஆஃப் அட்ஜெக்ட், அவ்வளோதான்.
ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த ரூல்ஸ்க்கு படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம், இல்லை நான் கொடுத்த ரூல்ஸும் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம். அது ரெண்டும் சேம் தான், பட் நான் வந்து ஓன் ரைட்டிங்கில் கொடுத்துருப்பேன், இவங்க வந்து கைடுன்றதுனால கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, பட் நான் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிளாகவும் இருக்கும், அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நீ இதுலேயும் வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு 6 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். அந்த 6th பாயிண்ட் இங்கே இல்லை, அந்த டென்சஸ் அண்டு நம்பர்ஸ் ஆர் இன்வேரியபிள் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து இல்லை. ஸோ நம்ம ஃபார்முலாஸ் நம்ம ரூல்ஸே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நவுனை ப்ரனவுனாக எப்படி மாற்றணும், ஏன்னா வந்து இப்போ சப்ஜெக்டாக இருக்கிறது ஆப்ஜெக்டாக போகும்போது இப்போ ஐன்னு இருந்தால் ஐ பை ஐ அப்படின்னு வராது. ஸோ இங்கே ப்ரனவுன் சொல்லுவோம், இங்கே நவுன் பிளேஸ் கூட சொல்லிக்கோங்க, நவுனுன்றது ப்ரனவுனாக மாறணும். ஓகேயா? அப்போ எப்படி மாறுறது அப்படின்றதான் இந்த டேப்லெட் காலமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஐனா மீ, வீனா அஸ், யூனா யூ. இங்கே ஏன் பை 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 கொடுத்துருக்காங்கன்னா பாசிவ் உள்ளதால் மாற்றுவோம், அதனால் பை 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 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஷீனா ஹர், ஹீனா ஹிம், இட்டுனா இட்டு, தேனா தெம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே இது தான், அப்படியே நம்ம வந்து நவுனாக மாற்றணும், அதாவது சப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும், அவ்வளோதான். சரியா? ஒரு டேப்லெட் காலம் படித்தா இதுவும் வந்துடும், இல்லை இதை படிச்சுட்டு இதை படிக்கிறதுனாலும் ஓகே, பட் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம நவுன் டு ப்ரொனவுன் படிக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேபிள் 3 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பீபப் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஆம் போடுவோம், பாஸ்டில் வாஸ் போடுவோம், ஃப்யூச்சரில் விபி போடுவோம், வி ஆர் அப்படின்னா வி வேர் போடுவோம், இங்கே வி ஷால் பி இல்லை வி வில் பி அப்படின்னு போடுவோம், யூ ஆர்னா யூ வேர் யூ வில் பி, ஹீ இஸ்னா ஹி வாஸ் ஹீ வில் பி, ஷீ இஸ்னா ஷி வாஸ் ஷி வில் பி, இட் இஸ்னா இட் வாஸ் இட் வில் பி, தே ஆர்னா தே வேர் தே வில் பி. ஸோ இதுவும் ஈஸி தான், நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த டேப்லெட் காலமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே டென்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு சின்ன 3 டேப்லெட் காலம் போட்டு வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே டென்ஸ்லேயே நடத்திட்டோம், அதனால் நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை. ஓகே, ஒன்றும் இல்லை. ஐனா சாரி, ப்ரெசண்ட்டுக்கான பி வெர்ப் இஸ்ஸு சிங்குலர், அது ப்ளூரல் 6, சிங்குலருக்கான பாஸ்ட் என்ன வாஸு, ப்ளூரல் என்ன 6, அப்புறம் ஃப்யூச்சர் அப்படின்னா ஷால் பி வில் பி போடுவோம், ஷாலுனா அது எல்லா ஐக்கும் விக்கும் போடுவோம், வில் பின்னா எல்லாத்துக்கும் போடலாம் அப்படின்றதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம டென்ஸ்லேயே ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நானும் இப்போ ரீகால் பண்ணிட்டேன், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த நான் காமிச்ச எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா பைக்அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து பார்ப்போம், அதில் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். ஓகேயா? இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா தரோவாக படிக்கணும். இது வந்து ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சென்டென்சஸ் அப்படின்றது 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளாமேட்ரி. ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளாமேட்ரி. ஸோ தீஸ் ஆர் தி 4 சென்டென்சஸ். இது 4 தான் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லுவோம், ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளாமேட்ரி. இப்போ ஸ்டேட்மெண்ட், திஸ் கிவ்ஸ் அ இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல், ஃபார் எக்ஸாம்பிள் ரவி ஈட்ஸ் அ மேங்கோ. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுது, ரவி வந்து மேங்கோ சாப்பிட்டான் அப்படின்றதான் சொல்லுது. ஸோ அது இன்ஃபர்மேஷன் நமக்கு தருது. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். என்ன சொல்லுது, சன் வந்து ஈஸ்டில்
உதயமாகும் அப்படின்றது தான் சொல்லுது. ஸோ இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறதா இருந்தால் அது ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்தையும் நீங்கள் இயர்லியர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ரெண்டு டைப்ஸு, ஆர்டர் ரெக்வஸ்ட். ஸோ இம்பரேட்டிவ் பார்த்திங்கன்னா ஆர்டர் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்குது. ஆர்டர்னால் என்ன, கட்டளை. ரெக்வஸ்ட்னால் ரொம்ப பணிவாக கேட்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டருக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், கெட்டப். ஓகேயா? இல்லை கெட்டப். ஓகே. ஸோ கெட்டப். ஸோ இது வந்து ஒரு ஆர்டர். ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் கிவ் மீ அ பென்சில். ஸோ ப்ளீஸ் அப்படின்ற வேர்டு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு வரும். ஓகே. ஸோ இன்ட்ராகேட்டிவ், இட்ஸ் அ கொஷின் டைப் சென்டென்ஸ். கொஷின் மார்க் வந்து வந்தால் இன்ட்ராகேட்டிவ். ஸோ கொஷினே பார்த்திங்கன்னா நம்ம டூ டைப்ஸாக பிரிப்போம். டபிள்யூஹெச் கொஷின், எஸ் ஆர் நோ கொஷின். டபிள்யூஹெச்னா டபிள்யூஹெச்சோட ஸ்டார்ட் பண்ணுறது, விச்சு, வாட்டு, ஹூமு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே டபிள்யூஹெச் கொஷின் சொல்லுவோம். எஸ் ஆர் நோ கொஷின்னா அந்த கொஷினுக்கு எஸ் இல்லை நோ அந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ லைக் காஃபி அப்படின்னா எஸ் ஐ லைக் காஃபி, இல்லை நோ ஐ டோன்ட் லைக் காஃபி, அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ இது மாதிரி டூ டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ளாமேட்ரி அப்படின்னா ஆச்சரியமா, அலாஸ், ஓ அந்த மாதிரி வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் வரும். அண்ட் இந்த அலாஸ், ஓ, ஹுரே இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும், அது வந்து ஆச்சரியமாக அந்த மாதிரி சொல்கிறதுலாம் எக்ஸ்க்ளாமேட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இம்பரேட்டிவ் வரலாம். இம்பரேட்டிவ் எத்தனை சொன்னேன், ஆர்டர், ரெக்வஸ்ட். இது ரெண்டும் நமக்கு மோஸ்ட்லி தெரியும், பட் மொத்த டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பேசிக்காக மொத்தம் இல்லை, இது எல்லாமே பேசிக்காக இருக்குது. என்னென்ன, ஆர்டர், ரெக்வஸ்ட், வார்னிங், சஜஸ்ட், அட்வைஸ், இது எல்லாமே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வாய்ஸில் வந்து இது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இம்பரேட்டிவ் வந்து மொத்தம் 5 டைப்ஸ் வந்து 5 பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டர், ரெக்வஸ்ட், வார்னிங், சஜஸ்ட், அட்வைஸ். ஆர்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு, ரெக்வஸ்ட்னால் என்னன்னு சொல்லிட்டு, வார்னிங் அதாவது எச்சரிக்கையா. ஓகேயா? ஸோ வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரோடு கிராஸ் பண்ணு, இதெல்லாம் ஒரு வார்னிங் தானே. சஜஷன், ஏதாச்சும் வந்து அவங்க சஜஷன் கொடுக்குறது. அட்வைஸ் அப்படின்றப்ப அட்வைஸ் பண்ணுறது, டோன்ட் யூஸ் செல்ஃபோன். நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் ட்ரிங்க் காஃபி அட் நைட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் அட்வைஸ். ஓகேயா? ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இதோட கண்டினியூஷனாக இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.